வெல்கம் டு ஃப்ளாஷ் சேலஞ்சஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிறிய கதையை பற்றி பார்ப்போம். மகான் ஒருவர் தன் மாணவர்களுக்கு பாடங்களை போதித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு இளம் மாணவன் சதுரியா என்பவன் அவரிடம் வந்து தன்னையும் வகுப்பில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டான். மகானின் அனுமதியுடன் சதுரியா அந்த குருகுலத்திலேயே தங்கினான். அறிவிலும் பயபக்தியிலும் அடக்கத்திலும் சிறந்து விளங்கிய அவனை மகான் பெரிதும் நேசித்தார். இதனால் மூத்த மாணவர்கள் பொறாமைப்பட்டனர். எப்பொழுது பார்த்தாலும் சதுரியாவை பற்றி மகானிடம் ஏதேனும் புகார் சொல்லி கோல் மூட்டி கொண்டே இருந்தனர். சதுரியாவை விரட்டியடிக்க பல சூழ்ச்சிகள் செய்தனர். மூத்த மாணவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட முடிவு செய்தார் மகான். ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் அழைத்தார். அன்பு செல்வங்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். அதில் வெற்றி பெறுபவர் என் வாரிசாவார் என்றார். எல்லா மாணவர்களும் போட்டிக்கு தயாராயினர். அவர்களுக்கு எதிரே ஒரே வடிவத்தில், ஒரே வண்ணத்தில், ஒரே அளவில் மூன்று மனித பொம்மைகள் வைக்கப்பட்டன. அந்த மூன்றில் சிறந்தது எது என்பதை கண்டறிந்து சொல்லும்படி மகான் ஆணையிட்டார். மூத்த மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து பொம்மைகளை பல கோணங்களில் பார்த்தனர். யாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. நீண்ட நேரம் ஆய்வு செய்த பின்னரும் சிறந்த பொம்மையை கண்டறிய முடியவில்லை. அவர்கள் குருவிடம் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். இப்பொழுது சதுரியாவின் முறை. அவன் மெல்லிய நீண்ட தூர கம்பியை கொண்டு வந்து முதல் பொம்மையின் காதில் நுழைத்தான். கம்பி பொம்மையின் மறுக்காது வழியே வெளியானது. இரண்டாவது பொம்மையின் காதில் நுழைத்த போது வாய் வழியே கம்பி வெளியானது. மூன்றாவது பொம்மையின் காதில் நுழைத்த போது கம்பி வயிற்றுக்குள் சென்றது. மூன்றாவது பொம்மையே சிறந்த பொம்மை என அறிவித்து அதற்கான காரணத்தையும் சதுரியா சொன்னான். முதல் பொம்மை எந்த அறிவுரையை கேட்டாலும் ஒரு காதில் வாங்கி மறுக்காதில் விட்டுவிடும். இரண்டாவது பொம்மை அறிவுரையை பிரச்சாரம் செய்யுமே தவிர அதை உள்வாங்கி தன்னை திருத்திக் கொள்ள முயலாது. மூன்றாவது பொம்மையோ அறிவுரையை ஜீரணித்து தன் வாழ்வை சீர் செய்து கொள்ளும் சீர்மை மிக்கது. ஆகவே மூன்றாவது பொம்மையே சிறந்தது என்றான். சதுரியாவின் விளக்கத்தை கேட்டு மகான் பெரிதும் மகிழ்ந்து பாராட்டினார். பொறாமைப்பட்ட மூத்த மாணவர்கள் வாயடைத்து போயினர். நாம் எப்போதும் பெரியவர்களின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி.